ஹலோ 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 உண்மையால மேடம் இந்த வருஷத்துலயே அமைஞ்ச நல்ல மைக் செட் நீங்க தான்டா. போட்டு கொலையா கொள்ளுவாங்க, நாங்கள் அளவுன்னா அங்கே வேற மாதிரி கேக்கு. நல்ல மைக் செட்டு உனக்கு கேட்க மாட்டேங்குதா, காதல் ஈயத்துக்காச்சு ஊத்துறா. மைக் செட் கிட்ட மானிட்டர் கிட்ட இருந்தே உனக்கு கேட்கலீனா இப்போ உங்கள் காது என்னதான் இருக்கு. நான் சிவசிவான சிவனை வருந்திட்டு சிவபாதம் சரணமிட்ட மண்ண வருந்திட்டு மும்பாதம் சரணம் அண்ணு சரணம் சரணம் அண்ணு ஆத்தாக மறித்தா எவ்வளவு கொட்ட முட்டா பாலத்தில் நான் போட்டனம்மா ஒரு பாதம் அவ அண்ணல் இட்ட பத்தினியால் தீண்டு மரியாதா ஏகவுமாரி அவளை நீ பிறந்த மலையாள மலையாள எல்ல விட்டு அந்த தேனி வீரபாண்டியரை முதலெடுத்து குடியெடுத்த கௌமாரி நாங்க கொட்ட முட்டாம் பாளையத்திலே இந்த கோட்டை அளவு கட்டி கொண்டாட்டம் போட வச்சு கோபுரம் ஏத்தி கட்டி ஒத்த கலசம் வச்சு உண்ட கொண்டாந்தர கடந்தா ஏகவுமாரி அவளே நீ வாங்கி வரும் கொஞ்சம் அல்ல மாறி வாங்கி வர கொஞ்சம் அல்ல கண்ணு திசுட்டி உண்டு கருமாறி தாயவளை ஒண்ணு திசுட்டி உண்டு பொம்மாறி தாயவளை செந்தோரப்பட்டுட்டு உனக்கு கண்ணு கொறு குறையினா உனக்கோ கண்ணு கொறு குறையினா கௌமாரி தாயவளை மடியேந்தி நீருட்டா அவ கண்ணுக்கு வெளிச்சத்து கௌமாரி தந்துடுவா பேர் போன தாயவளா நீ பிறந்த மலையாள அல்ல உடன் பிறந்த ஏழு கண்ணி மாறி ஏழு கண்ணியில் ஒரு கண்ணி கௌமாரி அவளை கொண்டாந்தூரிலே சிலையா படிச்சு இங்க செந்தருக்கம் போட்டீங்க அவ மலை போல் துணையிரு பார்த்தா கௌமாரி ஆத்தா உனக்கு கலசம் தண்ணி விட்டு கலசம் தண்ணி விட்டு கலசம் தண்ணி விட்டு இன்னைக்கு நந்தா விளக்கெரியோ நந்தா விளக்கெரியோ அந்த விளக்கு முடியுதம்மா இந்த ஊரு சனம் எல்லாம் ஒரு சனம் எல்லாம் உனக்கு பாலாளர் அபிஷேகம் பலத்தாளர் அபிஷேகம் தேனாளர் அபிஷேகம் தினை மாவாளனை விளக்கு நாங்க போட்டழிச்சிருந்தாயே ஏழு கண்ணிகளை இந்த கூட்டக்கலரியிலே நான் வாடி அழைக்கிறேனே எந்த முகம் போனால் ஏழு கண்ணிக்கு இந்த கொட்டை முட்டாம்பாளையத்தில் இப்ப நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே ஓட ஓடி வாங்கலம்மா நேர வேளையிலே ஆத்தா உனக்கு ஆத்துல தலமுழுக ஆத்துல தலமுழுக அறக்கு வந்து நேருமண்ணு குளத்துல தலமுழுக கொடிப்பாசம் கட்டுமண் அமராவதி ஆத்தருகே ஊத்துல தலமுழுகி எங்கதா ஏழு கண்ணிகை எந்த விதம் ஓட ஓடி வராங்க இந்நேர வேளையிலே நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே இந்நேர வேளையில் ஏழு கண்ணிக ஓடி வாங்க ஆத்தா உனக்கு முத்தால் மேக்கிட்டியா முத்தால் மேக்கிட்டியா முகப்பு வச்ச மாறாப்பா உனக்கு தங்கத்தால் மேக்கிட்டியா உனக்கு தடிப்பு வச்ச மாறாப்பா அந்த மேக்கிட்டி கொடப்புடிச்சு கரும்ப கையில் எடுத்து வார வீதி எல்லாம் அங்க காதோள கருமணியே அந்த கருப்பரை எடுத்தெறியும் வேலையிலே அந்த கண்ணிக ஏழு பேரே கூடியழைக்கிறேனே சண்டி முண்டி சாமுண்டி கௌமாரி பிரம்மித்தாயே ஆத்தா மகேஸ்வரி வராகி அம்மா அந்த ஏழு கண்ணி அந்த அருக்காணி தங்கமும் ஓடி வாங்கம்மா இந்நேரம் வேளையிலே அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா ஏழு பேரு அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா ஏழு பேரு அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா கதங்க ஏழு பேரு அல்லை கட்டுமா Thank you.
யாருகிட்ட அந்த தண்ணிய வாங்கி அந்த தாயா ஊத்திக்கறோம் ஆசைப்படுறாளோ இன்னைக்கு நீங்க கொட்டமுத்தாம்பாளத்துல இந்த தலைமுறையிலே நீங்கள் செய்த புண்ணியம் இந்த கும்பாபிஷேகத்தை இந்த கொட்டமுத்தாம்பாளத்துல அந்த கௌமாரி தாயவளுக்கு அந்த கலச தண்ணி ஊத்துன பாக்கியோ இது ஏழு ஏழு தலைமுறைக்கும் உங்கள் வம்சத்தை வாழ வைக்கும் என்பதை சொல்லி நடுவர் அவர்களே. ஆஹா, அப்படித்தான் சொல்லணும். நான் அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு, சாப்பிடாதவங்க போய் அப்படியே இடையில சாப்பிட்டு வந்துருங்க. விழாக்குழு சொல்ல சொன்னாங்க சொன்னேன். நடுபரவர்களே, இப்படித்தான் எங்கள் ஊரில் ஒருத்தர் ஆடு வளர்த்து அடியோடு போனேன், மாடு வளர்த்து மண்ணாக போனேன், கோழி வளர்த்து குப்பை மாடாக போனேன், நாய் வளர்த்து நாசமாக போனேன். தொட்டா தொலைக்கிறதுல தொட்டட விளங்குறதுல வாரம் போறவனால கண்டபடியும் பேசுகிறேன். நீ எல்லாம் மனுஷனாக பொண்டாட்டியாக கழுவி கழுவி ஒருத்தர் அண்டா கழுவி கொண்டாவிலே உடைய கட்டுறதுக்கு என்ற உழப்பு இப்படியாச்சும் அந்தரத்தில் தொங்குறனேன்னு ஏன் நீ பேசுறீனா? நீ உடுக்கிறேக்கு ஊடாகமா பூரா கடன் வாங்கி வச்சுக்கிட்டு நான் மானக்கட்டு கிடக்குறேன் அப்படின்னு அவள் பேசுகிறான் கண்டபடியும். ஆம்பளைகளுக்கு பொம்பளைகளுக்கு எப்படி தெருவில் முக்களுக்கு வந்து பேசுகிறாங்களோ ஆம்பளைகளுக்கு வந்து பேசுகிற ஒரே இடம் பால் கடை. காத்தாலும்
போய் போட்டு வரையில அந்த பால் கடையில் நாலு பேர் சொல்லிக்கிறாங்க, அட மாப்பிள்ள ஏன்டா இப்படியே தெரியுது நானுன்னு, என்னதான் பண்றதுன்னா கந்து கடை போட்டு மகாராஷ்டிராவில் அந்த நாசமா போனோம் தின்னுட்டு போயிட்டேன்னு இந்திக்காரன் ரிக்கமெண்டி போடலாம்னு போட்டால் அது புகையா தள்ளிட்டு போயிடுது. பன்னீர் கம்பெனி வைக்கலாம்னு அது பிசுறு வெட்ட கூட ஆள் வந்த அவசைசா கல் பண்ணிட்டு போயிட்டா, ஹோட்டல் கடை வைக்கலாம்னு ராமநாதபுரத்துலேருந்து வந்து அவன் புறம் தின்னு போட்டே போயிட்டேன். நான் எந்த தொழில் பண்ணாலும் தொடங்க மாட்டேங்குது. அதுக்கு அவன் சொன்னிருக்கிறேன், அட இப்படி ஏன் பார்க்குற வேறு கோபச்செட்டி வாழத்துக்கு வாடவர் அங்கே வல்லுவனத்து சோசின்னு சொல்கிற பவானியாத்துக்கு வடக்க நீ போய் சோசி பார்த்துட்டு வரணும். ஏன்னா அந்த காலத்தில் சோசிகார் சொன்னதெல்லாம் பழிச்சுது. இந்த காலத்தில் கவனம் மட்டும் கல்யாணமாகிறதுக்கு மெயின் காரணமே இந்த சோசிகார்னு புரோக்கம் கூட்டந்தே. உனக்கு ரெண்டு பேர்த்தையும் ஒரு வீட்டுக்குள்ளே தீய வச்சுட்டு கல்யாணம் ஆகி போயிருக்கேன். அல்ல சொல்லுவேன் பாரு, இப்போ 12 ஒட்டிக்குள்ளே 9 கரகம், ஏடா 12 ஒட்டிக்குள்ளே 9 கரகம் இல்லாதையாக இருக்கு. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு 3ஆம் இடத்துல பார்க்குற, 5ஆம் இடத்துக்கு இருக்கிற சனி 7ஆம் இடத்தை பார்க்குற, இவன் பொண்டாடி பக்கத்து வீட்டில் பார்த்துட்டு இருக்கிறான். இது தெரிய மாட்டேங்குது, எல்லாம் அவன் பார்க்குறேன் இவன் பார்க்குறான்னு. அல்ல புறா கோட்டம் அப்படித்தான் தாரவரம் பஸ் ஸ்டாண்டுமே குத்தை கெடுத்து வச்சுக்கிறேன்னு போ. காத்தால் போக வேண்டியது எல்லாம் இந்த இந்த சாதத்தடுத்து நீ அங்கே போ, அந்த சாதத்தடுத்து நீ இங்கே போ, இங்கே போனாலும் 500, அங்கே போனாலும் 500, நோகாத 4 வீட்டுக்கு போய் 2000 ரூபாய் சம்பார் சமங்கிச்சுட்டு இருக்கிறேன். இவன் கோமடத்தை இழுத்து கட்டிட்டு கரும்பு காட்டுக்குள்ளே தோகை எடுத்துட்டு பார் போடுற கால் இல்லாத கடன் வாங்கி வெளியாட்டு வந்து அவன் பார் போட்டு தெரியுறேன். கல்யாணம் வைக்கிறது அந்த பொழப்பாச்சு. அப்போ அந்த கால சோசின்னு சொன்னால் பழிக்கு. இவன் ஆற்ற தாண்டி போயிட்டேன், 40 மைல் நடந்தே போய்க்கிறேன் பாவ். அங்கே போய் இப்படின்னு கையில் கொடுத்தோன்னே சோசிகாரன் ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு போயிட்டு காத்தாலைக்கு வாங்கினேன். நான் இப்போ பார்க்குமான்னு என்டே பொழுது வந்து 6 மணி ஆகிப்போச்சு. இங்கே என்ன லாட்ஜாக இருக்குது தங்கிட்டு இருக்கிறது, இல்லை மாமியோட இருக்குது, நான் போயிட்டு இப்படி காத்தாலைக்கு எப்போ வாரது? பக்கமாக வேட கரும நான் தாராபுரத்துக்கு தேக்க அப்பிம்பட்டியிலேருந்து வாரனே, இப்படி கொண்டாந்து நீ சொல்கிற இடான்னு. அதெல்லாம் முடியாதுங்க, நான் கை கழுவிட்டு கைகள் மூச்சு கழுவிட்டு போயிட்டு வாங்கிட்டேன். சரின்ட்டு எட்டி பார்த்துக்கிறேன், பக்கத்தில் ஆள் பவானியார் நல்லா ஓடிட்டு இருந்துருக்குது. மாரியாத்தா கோயில் ஒன்று இருக்கும், இப்போ போய் பார்த்துக்கிறேன். உள்ளுக்குள்ளே போகிற பால் அடைஞ்ச கோயில் ஒருத்தர் பூசை பராமரிப்பில்லை, மண்டம் பூரா இடிச்சு கிடந்துருக்குது. போய் குச்சிட்டேன், ராத்திரி மழைனாங்காத்துனா செங்காத்தும் செம்மலையும் சேர்ந்து அடிக்குது, கருங்காத்தும் கருமலையும் கலந்து அடிக்குது. இப்போ ஊரு குறுனு குரங்காட்ட குச்சிட்டு காத்தால் எந்திரிச்சு ஆற்றுல தண்ணி வந்துட்டு போயிட்டேன் ஜோசியாரனை பார்க்கறக்கு. ஜோசியாரன் கேட்டிருக்கிறேன், ஏன்டா நீ ஒன்றும் சாவலியான்னு. உனக்கு எப்படித்தான் இருக்க எகத்தாளம் கல் எடுத்துட்டு போனான், ஏண்டா பொழைக்கிறக்கு வழி தேடி இங்கே வந்து இன்னும் சாவளின்னு சொல்கிறியாடான். இல்லையண்ணா, உன்ற சாதகத்தில் பொழுதாடியே இடியறங்கி சாவர யோகம் இருந்தது, அதனால தான் போயிட்டு காத்தாலைக்கு வான்னு சென்னு. நீ சாவாது வந்திருக்கிறீ, எங்கே காலை காட்டு பேயா வந்திருக்கிறியாண்ணா, பேயும் இல்லை பிசாசம் இல்லை பிடாரியாட்டு வந்திருக்கிற, ஏன்டா நீ கொள்றீங்கண்ணா? எங்கே படுத்திருந்த பொழுதாட? நான் மாமி வீட்டுக்கே போனேன், இங்கே தான் மாரியத்தை கோயில் படுத்திருந்தே. சாமிட்டு என்ன வேண்டுனே? பெரிய கோடீஸ்வரன் வேண்டிருக்கு, நானே வாங்கிட்டு கிடக்க கட்ட மாட்டாத, சுவர் சுற்றி முள்ள வாங்கிட்டு கிடக்குறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத. சாமிகிட்டு மனசார என்ன கும்பிட்டேன்னா, இந்த வள்ளுவமாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வந்தா ஆத்தா, சிலை அழகாக இருக்குது, மண்டபம் முடிச்சு கிடக்குது, 2 பணம் சம்பாரிச்சா, நல்லா பிழைக்கிற காலத்துக்கு இந்த கோயில் இடிச்சு போட்டு ஒரு கட்டடம் கட்டி உனக்கு ஒரு கும்பாசயம் பண்ணுறோம்னு மனசில் நினச்சேன்னு சொன்னானா என் அருமை உறவுகளே. மனசில் நினச்சவனுக்கு அந்த ஆத்தா கௌமாரி உசர தக்காத்தி கொடுத்த போ. நீங்கள் இப்படி பிரம்மாண்டமாக கோயை கட்டிக்கிறீங்க, உங்களுக்கு என்னென்ன வன்றக்கவை காத்துட்ருக்கிறாளோ அவள் அருளால் அவள் தாள் படிந்து. மாப்பிள்ள உண்மையிலே சூப்பர் மாப்பிள்ள. ஏன்னா சோசியம் சொல்றதுல ஒரு சிலர் பொய் சொல்லலாம், நிறைய நல்ல சோசியக்காரர் இருக்காங்க. புரோக்கரில் கிடைக்காத அவனுக்கு பொண்ணு அமைச்சு வைக்கிற நல்ல புரோக்கர்களும் இங்கே இருக்கத்தான் செய்கிறாங்க. எல்லாரையும் நம்ம மொத்தமாக குறை சொல்ல முடியாது. பொதுவாக சொல்ல நடுவர். ஆமாம், ஆனால் இப்படி எல்லாம் பேசிய கட்டுறது தப்பிச்சுக்கலாம் நினச்சிக்காதீங்க. சொல்லுங்க. நல்ல நடுவர், தமிழ்நாடு முழுக்க யூடியூப் ஃபேமஸு, நிறைய காசு வாங்குறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா தமிழ் பேசுறீங்க அப்படின்னு சொல்லித்தான் உங்களை புக் பண்ண சொன்னாங்க. ஆமாம், நாம டேட் இல்லைன்னோம். குட்டானா வினோத்து வந்துட்டானா? இங்கே எங்கே உடுமலைப்பேட்டை கட்டி ஒருத்தாரம் கட்டி ஒரு நிகழ்ச்சியை திராட்டில் விட்டுட்டு வந்திருக்கோம். ஆமாம், அப்படி இந்த ஊருக்கு வந்தாகணும்னு நம்மளை மதிச்சு கூப்பிட்ட இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் இல்ல? ஆமா, பேர்பட்ட மக்களுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னடா துரோகம் பண்ண? என்னவர்களை வாரி கிடைப்பத்து தாய்மார்கள் எல்லாம் எத்தனை பொம்பளைங்கடா, இந்த வருஷத்துலயே பெரிய கூட்டம், பேர்பட்ட கூட்டத்துல எங்க அக்கா மாறு, எங்க தங்கச்சி மாறு, எங்க அத்தை மாறு, எங்க மாமியா மாறு, எங்க பெரியமா மாறு, எங்க சின்னாயா மாறு, அத்தனை பேருக்கு வந்திருக்கிறாங்களே. இவ்வளவு மழகத்தை பார்த்துமா உங்களுக்கு மனசு வந்தது? இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டீங்களே. காசு வாங்க விட மாட்டான் போல இருக்க, ஏதோ கோர்த்து விடுறானே. இல்ல, மேடை ஏறி வந்தோன்னு என்ற குழந்தைய அழுங்காப்புல வந்து உங்களுக்கு மட்டும் முதல்ல போத்துனால, என்ற குழந்தைய உங்களுக்கு தானே முதல்ல போத்துனா, அப்பேற்பட்ட பிள்ளைக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா? என்னடா பண்ண? ஏடாடுபவர்களை நீங்க பண்ண பாவத்தை காசு போனா தீர்மா, இல்ல இந்த ராமேஸ்வர் போனா தொலைவா, இல்ல 16,000 வச்சு 17 பட்டம் அந்த கோடிக்கரையில போய் கடல முழுகடா போகுமா? இப்படி பண்ணலாமா? என்னடா பண்ண?
பட்டி பண்ற பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா ரெண்டு பைத்தியக்காரங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏய் யாரா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியமாடா? அந்த அக்காவை 23 வருஷமா தெரியும்டா. 25 வருஷமா தெரியும். அக்காக்கு புள்ள குட்டிலா இருக்கடா நல்லா தெரியும்டா. அது இல்லன்னா என்ன? அந்த அக்கா நம்ம அக்காடா. அந்த அக்காடா பைத்தியம். இது பைத்தியமாடா? ஆமா இத 7 வருஷமா தெரியும்டா. 8 வருஷமா இதுக்கு புள்ள குட்டி இருக்கடா. ஏய் இது பைத்தியமா அது பைத்தியமாடா? ரெண்டும் தான். நாளைக்கே பட்டிமன்றம் வர மாட்டேன்னு போயிட்டா யாரும் பட்டிமன்றம் நடத்துறது? ஏய் இருமா, இந்த இருமா, நீ பாட்டே உட்காரமா, நான் கண்டிக்கிறமா. அப்படி பேசாத, எல்லாரையும் புத்தம் பொதுவா பேசுற. பெண்களை மதிக்கக்கூடிய இடம் அந்த இடம். இது பைத்தியமா அது பைத்தியமாடா? எனக்கு நல்லா தெரியும்டா, இது ரெண்டும் லூசு. ஒண்ணு அரை லூசு, ஒண்ணு முழு லூசு. என்னமோ குடும்பத்துல சந்தோஷம் பொங்கறக்கு சொந்த வந்த முறுத்துட்டா பொங்க சொந்த குங்கும வச்சு அள்ளி முடிச்சு கொடாலி கொண்ட போட்டு வந்தா எங்க கௌமாரி தாயர் ரோட்ல வர முகலட்சணம் இருந்தது ஒரு காலத்துல. அப்பல்ல பொம்பளைக்கு நல்ல 1 ரூபா காசு அளவுக்கு குங்குமம் வச்சிருப்பாங்க. இங்க வடுவில் ஒட்டெடுத்து வச்சு ஒரு இத்தனைகளை பூ வச்சுட்டு வந்தா ஒரு நல்ல காரியத்துக்கு போறவே அந்த மவராசி மூஞ்சியில முழிச்சுட்டு போனா போற காரியம் விலங்கு. இன்னைக்கு ஏதாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுகளா? எல்லாம் பேரன் லவலி, பேத்து லவலி, ஆயா லவலி, அப்பத்தா லவலி, ஆட்டலு மாட்டலு, அமைக்கி சிமிக்கு, மேசன கலவை கலைக்கு செவத்துல அடிக்கிற எங்க கவுதமி அடிப்பா பாரு. நீங்க அவசியம் போடணும்.